பயணிகள் பயணிக்கும் கார்கள் மட்டுமல்ல, பொருட்களை ஏற்றி இறக்குகின்ற வாகனங்களிலும் மின்சார இயந்திரங்கள் வந்துவிட்டன. லண்டனைச் சேர்ந்த புத்திளம் நிறுவனமான வோல்டா ட்ரக்ஸ் அடுத்த 3 ஆண்டுகளில் 4 அளவுகளில் மின்சார ட்ரக்குகளை தயாரிக்க சோதனைகளை நடத்தி வருகின்றது. அண்மையில் முக்கிய ஐரோப்பிய நகரங்களில் விளக்கு காட்சிகளை இந்த நிறுவனம் நடத்தியிருக்கின்றது. வோல்டா குறிப்பாக ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை செல்லும் வோல்டா 0 என்ற வண்டியை உலகிலேயே முதல் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. உலகிலேயே முதல் 16 டன் திறனுள்ள மின்சார ட்ரக் என்ற சாதனையை இந்த வாகனம் நிகழ்த்தியிருக்கின்றது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வோல்டா 0 வாகனம் நகருக்குள் சரக்குகளை டெலிவரி செய்யும் பணிக்கு பொருத்தமானது என்று கூறப்படுகின்றது. பாதுகாப்புக்காக 360 டிகிரி கோணத்திலும் பார்க்கும் திறன் கொண்ட கேமராக்களை இதில் பொருத்தியிருக்கின்றார்கள். இலகுவான இடையும் அதிராத மோட்டார்களும் கொண்ட இந்த வாகனம் ஓட்டுநர்களுக்கு அயற்சியை தராதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் பல நாடுகளில் இருந்தும் 1000க்கு சற்று அதிகமான அளவுக்கு முன்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. வோல்டா 0 வருகின்ற 2025 வாக்கில் மின்சார லோரிகளின் சந்தைக்கு வர இருக்கின்றது. 100 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு பெரியதாக இந்த சந்தை ஆகிவிடும். இதனை பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர். ஆக மின்சார ட்ரக்குகளின் வரத்து தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.